Hi friends, welcome back to my channel. I am your Bubbly. So, in our channel, essential oil that we can make in our wheat. So, without any chemicals, any flavors, we can mix it in our home remedy. We will make it in our channel. So, let's go to the video. So friends, first வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கேரட் எடுத்துர்க்கேன் சோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்க துருவுன கேரட் வந்து எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி வந்து தாளிக்கிற கரண்டி வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லனாக்க உங்க கிட்ட வந்து கனமான ஒரு பாத்திரம் இருந்துச்சுனா கூட நீங்க எடுத்துக்கலாம் சோ இப்போ நான் அடுப்பு பத்த வச்சி இத வந்து நான் லோ फ्लेம்ல நான் வச்சிக்கிறேன் So, if you low flame, even if you have essential oil ready, hair oil ready, you can use low flame. If you have a check, you can use a check. So, this is 100 gram. So நல்லா வந்து நமக்கு அந்த வெச்ச அந்த பாத்திரம் வந்து நல்லா வந்து ஹீட் ஆன பிறகு நீங்க வந்து எண்ணெய் வந்து நீங்க ஊத்திக்கலாம் சோ நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன் சோ உங்ககிட்ட வந்து நார்மல் கோகனட் oil தான் இருக்கு சோ அது யூஸ் பண்ணலாமா அப்படினக்க தாராளமா யூஸ் பண்ணலாம் See, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல எண்ணெய் வந்து நம்ம ஊத்திடுவோம் ஊத்திட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும் சோ அதோட அனல் வந்து நம்ம கையில பறற அளவுக்கு நமக்கு தெரியணும் அது மட்டும் இல்லாம எண்ணெயில வந்து குட்டி குட்டியா ஒரு பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சோ அந்த மாதிரி வந்தனக்க நமக்கு எண்ணெய் சூடாயிச்சுன்னு அர்த்தம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா துருவன கேரட் வந்து நம்ம அதல போட்டு நல்லா வந்து mix பண்ணிட்டே இருக்கலாம் சோ நல்லா வந்து அது பொரியும் அது சோ அந்த சமயத்துல நம்ம ஒரு ஸ்பூன் வச்சி நம்ம mix பண்ணிட்டே இருக்கலாம் So the carrot வந்து நம்ம போட்ட உடனே பாத்தீங்கனாக்க அந்த oil ஓட கலர் வந்து பாத்தீங்கனாக்க அந்த carrot ஓட லைட் yellowish கலர்ல நமக்கு மாறிடும் நேச்சுரலாவே சோ இதுக்கு நம்ம எந்தவிதமான கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணனும்ன்ற அவசியம் இல்ல சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கனாக்க நம்ம வந்து பட்டை வந்து ஒரு 4 துண்டு வந்து நம்ம அதல எண்ணெயில போட்டுறோம் சோ பட்டை வந்து பாத்தீங்கனாக்க நம்ம ஃபேஸ்க்கும் சரி நம்ம உடம்புக்கும் சரி ரொம்பவே நல்லது So, நல்ல ஒரு फ्लेவரும் நமக்கு கிடைக்கும் நேச்சுரலாவே எந்த ஒரு எசன்ஷியல் oil இல்லாமலே வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு फ्लेவர் வந்து கிடைக்கும் சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து 2 சிட்டிகை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சோ உங்ககிட்ட வந்து இலைக்கிற கஸ்தூரி மஞ்சளா இருந்தாலும் சரி நார்மலி மஞ்சளா இருந்தாலும் இலைக்கிற கிழங்கு மாதிரி இருந்தனாக்க நீங்க நால உடைச்சு கூட நீங்க எல்லாம் போட்டுக்கலாம் சோ என்கிட்ட வந்து பவுடர் இருந்தனால நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டிகை போட்டு நல்லா mix பண்ணிறேன் சோ பவுடர் நம்ம போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அடி பிடிக்கும் நல்லா mix பண்ண அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து இந்த கேரட் எல்லாம் நல்லா வெந்து நமக்கு crispy-ஆ ஆயிடுச்சு சோ அந்த oil-உம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா yellowish color-ஆ ஆயிடுச்சு சோ இது வந்து நல்ல ஒரு room temperature வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடணும் அதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில்ல இல்ல ஒரு airtight container-ல வந்து நல்லா filter பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க So, இந்த oil வந்து பாத்தீங்கன்னா எல்லா skin type-உமே நீங்க யூஸ் பண்ணலாம் நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து ஃபேஸ் அண்ட் neck full-ஆ நீங்க இந்த oil apply பண்ணிட்டு நீங்க தூங்கிடலாம் oily skin வந்து நீங்க யூஸ் பண்ணலாமனாக்க தாராளமா யூஸ் பண்ணலாம் ஆனா என்னன்னாக்க ரொம்ப quantity இல்லாம minimal quantity எடுத்து நீங்க ஃபேஸ் அண்ட் neck full-ஆ apply பண்ணிட்டு நீங்க மறுநாள் காலையில உங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்னப்பா இருக்கும் So, if you like this video, please like, share, comment, subscribe. Thank you for watching.